ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் உடைமை. ஒருவனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது அவனது ஒழுக்கமே. அந்த ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக காக்க வேண்டும். ஒழுக்கமே நல்ல துணை, அதை விரும்பி காத்தல் வேண்டும். ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினர், அவ்வொழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை திரும்பி கற்றுக்கொள்ளலாம். அவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனது குடியின் சிறப்பு அழிந்துவிடும். பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது, ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது. ஒழுக்கம் தவறினால் குற்றம் ஏற்படும். அதனால் மன வலிமை உடையவர்கள் ஒழுக்கத்திலிருந்து விலக மாட்டார்கள். ஒழுக்கம் உடையவர் மேன்மை அடைவர், ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர். நல்லொழுக்கம் நன்மை தரும், தீய ஒழுக்கம் தீமையை தரும். நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் தீய சொற்களை பேச மாட்டார்கள். உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவார்.